Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube's. Paramedical degree course odia AR number rank list counseling kaga nama vandu romba naatkala wait pannit irukom. Indha rank list vandu postponed aayidu delay aayidu pona kaaranam vandu 10.5% NBC odia reservation andha case kaga da nama vandu result kaga wait pannit irundom. Indha case odia hearing vandu neethiki vandu visarikkum bodhu nammalku vandha announcement information enna enna 10.5% MBC அதாவது உள் இட ஒதுக்கீடு இந்த 10.5% உடைய உள் இட ஒதுக்கீடு வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க அடுத்த ஹியரிங் வந்து பிப்ரவரி 15th and 16th அப்படினு சொல்லிருக்காங்க அதே இது நமக்கு மாணவர்களுடைய சேர்க்கை கவுன்சிலிங் வந்து இந்த 10.5%ல வந்து எடுப்பாங்களா அல்லது 20% இட ஒதுக்கீடுல வந்து process பண்ணுவாங்களா rank listம் கவுன்சிலிங்கும் அப்படினு நம்ம பாக்கும்போது அவங்க மென்ஷன் பண்ண நேத்து இன்ஃபர்மேஷன்ல என்னென்ன போன அகாடமி year வரைக்கும் நமக்கு வந்து MBC வந்து 20% அந்த இட ஒதுக்கீடு அந்த ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கவுன்சிலிங்கோ rank list process வந்து நடந்துச்சு சோ இப்போ வந்து இந்த கேஸ் உடைய உள் இட ஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்த 20%ல 10.5% வந்து MBC 1 இயர்களுக்கு அடுத்து MBC others வந்து 2.5% அதுக்கு அடுத்து DNC க்கு வந்து 7% அப்படினு சொல்லிட்டு தான் இந்த 20% இந்த மூணா டிவைட் பண்ணி உள் இட ஒதுக்கீடுக்கு தான் கேஸ் போட் ஹியரிங் வந்து நேத்தி கொடுத்தது அத போஸ்ட்போன் பண்ணி பிப்ரவரி 16th அப்படினு சொல்லிருக்காங்க சோ அதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி 15th க்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எந்த மாணவர்கள் சேர்க்கை கவுன்சிலிங்கோ என்ன process நாளும் இந்த ஓல்ட் மெத்தட் 20% இட ஒதுக்கீடு ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க சோ நமக்கு இந்த எந்த கன்ஃபியூஷன் தேவை இல்ல அவங்க சொன்னது எந்த மாணவர்களுடைய சேர்க்கையும் இதனால வந்து பாதிக்கப்படாம ஓல்ட் மெத்தட்லயே நீங்க process பண்ணலாம் அப் டு இந்த 15th வரைக்கும் 15th and 16th க்கு மேல ஹியரிங்ல என்ன process என்ன முடிவெடுக்கறாங்க ரிசல்ட்டோ அத பேஸ் பண்ணி அந்த டிவிஷன் 3 ஆ இருக்கு இல்லையா 10.5 and 2.5 then 7% MBC னு சொல்லிட்டு அதுபடி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத நமக்கு சொல்லிருக்காங்க சோ தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங் rank listஆ வெயிட் பண்ற இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் தனு வாஸ் தென் TNAU அக்ரி கோர்சஸ் சோ MBBS BDS இது எல்லாத்துக்குமே சோ 20% ஓல்ட் மெத்தட் போன அகாடமிக் இயர்ல எப்படி ரிசர்வேஷன் MBC க்கு இருந்துச்சோ சோ இந்த 20%ல தான் process பண்ணி rank list வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஹோப் கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய TN மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் பேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய டிஸ்கஷன் கான்வர்சேஷன் வந்து ஓல்டு மெத்தட் 20% MBC-ல வந்து ரேங்க் லிஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ரொம்ப சீக்கிரத்திலே நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங் எப்போவுமே நம்மளுக்கு வந்து கடைசியாக தான் நடக்கும் இந்த ஏஆர் நம்பர் ரேங்க் லிஸ்டோடைய ஸ்டேட்டஸ் அப்டேட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஏஆர் நம்பர் பற்றி நம்மளுக்கு இன்னமும் நம்மளுக்கு அப்டேட் பண்ணல ஏன்னா இந்த ஏஆர் நம்பருக்கும் இந்த 10.5% எந்த சம்மந்தமுமே கிடையாது ஏஆர் நம்பர் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணலாம் ரேங்க் லிஸ்ட்டுக்கும் இந்த 10.5% தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஏஆர் நம்பருக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் இன்னமும் நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து ஏஆர் நம்பரை வந்து பப்ளிஷ் பண்ணாமல் வச்சிருக்காங்க ஸோ இந்த பேசிஸை பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ரேங்க் லிஸ்ட்டும் ஏஆர் நம்பரும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 6th December 6th வந்து நம்மளுக்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் இருக்கிற ஸ்பெஷல் கேட்டகரிக்கு டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷனுக்காக கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்மளுடைய ஸ்பெஷல் கேட்டகரி வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன்க்கும் உண்டு இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஏஆர் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணாமையே நம்ம டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷனுக்கு கால் ஃபார் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஜெனரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏஆர் நம்பர் தனியாக இஷ்யூ பண்ணாமல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும் போதே ஏஆர் நம்பரையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு 2 to 3 days வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு ஏஆர் நம்பர் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அது அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா உடனே நம்மளோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் ஹோப் நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்